அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லிம்களும் தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை சீர்குலைப்பதற்கு பல இந்துத்துவவாதிகள் இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தும் இதுவரை அதை வெற்றியளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இது எந்த வகையில் என்று பார்த்தால் அண்மையில் முஸ்லிம்கள் தொழுது முடித்துவிட்டு வருகின்றபோது ஒரு மாற்று மத சகோதரர் ஒருவர் அவருடைய பிரயாணத்தில் இருந்தபோது அவருடைய பணப்பையை தொலைத்து அப்போது பள்ளிவாசலுக்கு சென்று அவருடைய நிலைமையை கூறும் அங்கு வருகின்ற அனைவருமே அவருக்கு பணங்களை கொடுத்து அவர் செல்வதற்காக உதவிகளை மேற்கொள்கின்ற விடயமானது தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் வந்தேறிகள் முஸ்லிம்கள் இந்த நாட்டை குழப்பக்கூடியவர்கள் என்றிருந்தாலும் கூட எத்தனையோ பல நன்மை பாய்க்கும் செயற்பாடுகளை இந்திய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான எடுத்துக்காட்டாகும் நபி சலுல்லா அலி அவர்கள் யார் உன்னை துண்டித்து வாழ்கிறானோ அவனிடத்தில் சேர்ந்து வாள் யார் அனிதம் இழைக்கிறானோ அவனை மன்னித்து விடு யார் உனக்கு தீங்கு செய்கிறானோ அவனுக்கு நீ உபகாரம் செய் என கூறி மனித நேகத்தை எடுத்து கூறியுள்ளார்கள் எனவேதான் நன்பான உறவுகளை இஸ்லாம் மனிதநேயம் தொடர்பில் வழங்கியுள்ள வழிகாட்டல்களுக்கேற்ப வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக